நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைய வீடியோக்குள்ள பார்க்கறது நம்ம கோயம்புத்தூர், அதாவது வந்து கோவையை தாண்டி நம்ம வெள்ளிங்கிரி மலை பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இருட்டுப்பள்ளங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பகுதியில் ஏற்கனவே நிறைய பண்ணியிருப்போம். காங்கேய நாட்டு மாடுகள் விற்பனை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழையகோட்டை மாட்டு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ராமுங்கிற ஒரு இவரை பற்றி போட்டிருப்போம். நாட்டு மாடு வளர்ப்பு அந்த விற்பனை பண்ணியிருப்போம். சிறு வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணிட்டுருக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபார்மில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கேட்டில் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பதிவுகள் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெர்சி மாடுகள், அதுக்கப்புறம் காங்கேய நாட்டு மாடுகள் இருக்குது, அதுக்கப்புறம் கோழி வளர்ப்பு பண்ணிட்டுருக்காங்க, ஒருங்கிணைந்த பணியை பண்ணிட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளில் விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதனால் வந்து ஆடுகளை பற்றி நம்ம இங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், பதிவில் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். காங்கேய நாட்டு மாடுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு, அதுக்கப்புறம் சிந்து கிராஸ் இதெல்லாம் இருக்கும் போல் அதை பற்றியும், ப்ளஸ் வந்து பெருவடை கோழிகள் இருக்குது அதை பற்றின பதிவுகளும் பார்த்தாலும் வாங்க நம்ம அப்படியே பதிவுக்கு போகலாம். ஜோடிக்காளைகளும் வந்து பார்த்தோன்னா செவல ஜோடிக்காளைகள் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து கூட்டி ஓட்டக்கூடிய சவாரி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொடுக்குறத சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ் கேட்டில் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராமதா வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வருது, இதை பார்த்தீங்கன்னா பதிவு தான் பார்க்க போனால் ரெண்டு ஜோடிக்காளைகள். நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கேட்டில் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய நம்ம ராமோட ஜோடி காளைகள் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பழக்கம், அதுக்கப்புறம் உழவு பழக்கம், ரேக்கில் பழக்கம் இருக்கக்கூடிய காளைகள் தாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செவலை ஜோடி காளைகள். அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கேட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவாரி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சொல்லிடுறாங்க, இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படியே கேட்டுருவோம். வாங்க நண்பர்களே அப்படி பதிவுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க செவலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உள்ளு போட்டிருக்க சொல்லியிருந்தாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு களை வந்து பார்த்தீங்கன்னா இது செவலை, இது ஒன்றும் காய் போடலையா, இது பல்லு போடலைங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவலை காலையும் இருக்குது, இது ரெண்டும் தான் ஜோடி களை சொல்லியிருக்காங்க. இதுவும் காயடிச்சாச்சுங்க, காய் அடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா காது ஓட்டாமல் இருக்காங்க. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திமிழ் கட்டு, முகலட்சணம் கொம்பு லட்சணம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதை ரெண்டை பார்த்து டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே பதிவுக்கு போகலாம். இன்னைக்கு வந்து உங்கள் ஃபார்மில் ரெண்டு நாட்டு மாடுகள் இருக்கு, வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இருக்கு, இன்னும் அந்த அளவுக்கு கட்டிருக்கீங்க. சரி, இது வந்து என்ன ரேட் வருது? ஒரு லட்சத்தி பத்து சொல்றீங்க. இதுக்கு எப்படி ரேக்கல பழக்கம் எல்லாம் இருக்கா? ஸ்பீட் எல்லாம் எப்படி போகும் ரேக்கல? பிரைஸ் அடிச்சிருக்கு. எந்த ஊர்ல அடிச்சிருக்கு பிரைஸ்? தேவராயபுரத்துல. பிரைஸ் அடிச்ச காளைகள் ரெண்டுமே ரெண்டுமே செவல ஜோடி, செவல ஜோடி. இது எத்தனை பல்லு போட்டுருக்கு நீங்க? ரெண்டு பல்லா? இன்னும் பல்லு போடல. காய் அடிச்சுங்காட்டி சைலண்டா நின்று இருக்காரு, இல்லைன்னா பக்கத்துல நெருங்க முடியாது. இதுல எது இடம் எது வளம்பா? இது வந்து இடத்துக்கு நீங்க புடிச்சிருக்கிறது வந்து இடத்துக்கால, இது வளத்துக்கால. சரி, உழவு பழக்கம் எல்லாம் எப்படிங்க? நல்லா போகும். அது போக வண்டி மாட்டுக்கு பூட்டலான் இருக்கீங்க, வண்டி மாடெல்லாம் லோடு வச்சு இழுக்குமா? எல்லாம் இழுக்கும். எனர்ஜி தேவைப்பட அந்த மாதிரி நேரத்துல எந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் பண்றீங்க? அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் முதல்லயே பண்ணிருவீங்களா? வாரத்துக்கு ஒரு தடவை லாங் போயிருவீங்களா? ஓட்டிட்டே இருப்பீங்க? வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப். சரி 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 சரி. இது வந்து இந்த ரெண்டு காலையிலுமே வந்து வேலை அனுசரிச்சு தர முடியுமா? அனுசரிச்சு கொடுக்கலாம், நேர்ல பார்த்துட்டு பேசுறவங்களுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாம். சரி சரி, ஓகேம்மா. அப்படியே உங்க பே அது போக வண்டி மாடு வண்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி,
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சவாரி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் செஞ்சால் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா வீல் பட்டா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி உள்ள சாயருக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா குஷன் நல்லா இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதில் பெட்டு நல்லா தான் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம கேட்க போகிறோம். இது வந்து என்ன ரேட் வருது என்ன எதுங்கிற டீட்டெயில் கேட்டுரும். வாங்க அப்படியே அதனோட பதிவு பார்த்துடலாம். நின்றுட்டுங்களா? வணக்கம். வணக்கம். அப்படியே வந்து ஜோடி மாடுகள் ரெண்டு காமிச்சிங்க, ரேக்கில் பழக்கம் உழவு பழக்கத்தோட. அது போட்டிருக்கும் வண்டி வந்து சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து அந்த தோட்டத்தில் இருக்கு, அந்த வண்டி பார்த்துடலாம். சரி ஓகே. இந்த வண்டி வந்து எத்தனை நாள் இருக்கு செஞ்சு? அஞ்சு மாசம். எல்லாமே தேக்குங்கிறீங்க? தேக்குன்னா அப்புறம் நீங்க சொல்ற ரேட்டுக்கு எப்படி கட்டுபடி ஆகுமா? கடைசியா எத்தனை வண்டிகள் இருக்கு இப்போ உங்க கைவசம்? இன்னொரு தோட்டத்துல வண்டி இருக்கு. வண்டிகள் வந்து நிறைய கேக்குறவங்களுக்கு வந்து வாங்கி தர முடியுமா? ஒத்த மாடு இல்ல இதுலயே வந்து குதிரை போடுற மாதிரி வண்டி கிடைக்குமா? கிடைக்கும். அது அந்த தோட்டத்துக்கு உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கிக்கலாம். சரி ஓகேம்மா. இந்த வண்டிக்கும் வண்டிக்கும் இந்த ஜோடி காளைகள் ரெண்டுக்குமே வந்து உங்க அலைபேசின்னு சொல்லிருங்க. தேவைப்படுற நம்பர் வந்து தொடர்பு கொண்டுக்குவாங்க. உங்க ஃபார்ம் எங்க இருக்குன்னு டீடைல் சொல்லுங்க. அப்படியே ஃபார்ம் விஎஸ் கேட்டல் ஃபார்ம் கோயம்புத்தூர் இருட்டுபாளையத்துல இருக்கு. சரிங்க. உங்க ஃபோன் நம்பர் 99 99 40 40 97 97 29 29 48 48. இப்ப ஜோடி காளைகள் சொல்லிருக்கீங்க இல்லையா, அந்த ஜோடி காளைகளும் இந்த வண்டி சேர்ந்த மணிக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். தனித்தனியா வண்டி வேணாலும் வாங்கிக்கலாம், காளைகள் வேணாலும் வாங்கிக்கலாம். காளைக்கு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஜோடி காளைகள் வந்து 1,10 சொல்லிருக்கீங்க, ஃபைனலா 1,00,000 வாங்கிக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. வண்டி வந்து 55 சொல்லிருக்கிறீங்க, 50 முடிக்கலாம். ஆக மொத்தம் மொத்தமா எடுக்கிறோம் அப்படின்னா 1,50,000 இடத்துல கொடுத்தலாம் அப்படிங்கிறீங்க. தேவையூர்குடி நண்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஎஸ் கேடல் ஃபார்ம் தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா பாத்துட்டு, தம்பியை தொடர்பு பண்ணீங்கன்னா பாத்துட்டு வாங்கிக்கலாம். ராமு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பாத்துட்டு வாங்கிக்கலாம். சரிம்மா, ரொம்ப நன்றி. நம்ம பதிவுல பாத்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் ரேட் அனுசரிச்சு கொடுங்க.